வரைவு செய்திகள். கடலோர மற்றும் படகு சுற்றுலா திட்டத்தின் கீழ் பல நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர், இந்தியாவில் 7500 கிலோமீட்டர் தூர கடலோர பகுதி மற்றும் 14500 கிலோமீட்டர் தூர நீர்வழி போக்குவரத்து பாதைகளை பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் துறைமுகம் உட்பட சில பகுதிகளில் படகு சுற்றுலா உள்ளிட்ட கடலோர சுற்றுலா திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்தார். சிறுபான்மையின சமுதாயத்தினருக்கு இந்த நிதியாண்டில் நயா சவேரா திட்டத்தின் கீழ் இலவச பயிற்சிகளை வழங்க 37 அமைப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அமைச்சர், தொண்டு நிறுவனங்கள் மூலம் நாடு முழுவதும் இந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நயா சவேரா திட்டத்தின் கீழ் இதுவரை 119,253 சிறுபான்மையினர் பயன்பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி விளக்கமளித்தார். தமிழகத்தில் 49,84,000 கிராமப்புற வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அமைச்சர், நாடு முழுவதும் மொத்தம் 8,61,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து ஊரகப்பகுதி குடும்பங்களுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் நோக்கத்துடன் மாநில அரசுகளுடன் இணைந்து ஜல்ஜீவன் இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் விளக்கமளித்தார். இந்திய கடற்படை கடலோர காவல்படை குழுவினருக்கு துணிச்சலுக்கான சர்வதேச கடல்சார் விருது வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச கடல்சார் அமைப்பு கவுன்சில் சார்பில் இந்த ஆண்டுக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடலில் விதிவிலக்கான துணிச்சலுக்காகவும் சிறப்பான மீட்பு பணிகளுக்காகவும் இந்திய கடற்படை கடலோர காவல்படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களுக்கு சர்வதேச கடல்சார் அமைப்பின் சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி பணிகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். ஒமைக்ரான் வைரஸ் பரவல் எதிரொலியை தொடர்ந்து அனைத்து மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், தடுப்பூசி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் முக்கிய மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்றும் பூஷன் கேட்டுக்கொண்டார். பணிபுரியும் இடங்களில் மகளிருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழாமல் தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கள்ளக்குறிச்சியில் விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. அரசு அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், சிறு மற்றும் பெரிய கடைகளில் 10 பணியாளர்களுக்கு குறையாமல் பணிபுரியும் அனைத்து இடங்களிலும் மகளிருக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிகழாமல் தடுக்க ஒரு புகார் குழு அமைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. மகளிருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்திய மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர், ஏதேனும் புகார் வந்தால் அலுவலக புகார் குழுவிடம் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டாா்.